என்ன ராமலிங்க மாலைய பார்க்க முடியல எப்ப இருக்க வரட்டா. ஹலோ, என்ன இருக்கிறீங்களா? எத்தனை லட்சம் எத்தனை கோடி கலெக்ஷன் ஆச்சுன்னு தெரியல, பட் வந்ததுக்கு நம்ம ஒரு 15 lakhs அரௌண்ட் ஒரு 15 lakhs வந்து கவுண்ட் பண்ணோம். ஸோ அதுவே எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஒரு 2 hours 3 hours கேப்பில் வந்துட்டு ஒரு 15 lakhs வந்து கவுண்ட் பண்ணது. தோராயமாக பார்த்தீங்கன்னா ஒரு 500 kilo ஆடு வெட்டியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எவ்வளோ வந்துச்சு ஒரு ஆடு? அந்த ஆடு மட்டும் எவ்வளோ வந்துச்சு? 26 kg. இங்க பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்துக்குமே நான்வெஜ் தான் மெயினே. அது இல்லாம எல்லா விஷயத்துக்கும் ஒரே பேர் வைக்கிறாங்க வந்துட்டு இப்ப தேவை அப்படின்றாங்க. இங்க இருக்கிற எல்லா விஷயத்துக்கும், காது குத்தா இருக்கட்டும், கல்யாணமா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு ஃபங்க்ஷன் தான் அதுக்கு பேர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க கௌரி சங்கர். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நான் புதுக்கோட்டை தாண்டி மாங்காடு அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கேன். என்ன இங்க ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு நார்மலா எங்க ஏரியா சைடு பாத்தீங்கன்னா வேலூர் திருப்பத்தூர் அந்த ஏரியா சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கல்யாணமோ இல்ல ஒரு காது குத்தோ நடக்கும் போது முடிச்சுட்டு வந்து அவங்களுக்கு முடிஞ்ச ஒரு மொய் கொடுத்துட்டு போவாங்க. பட் இந்த சைடு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், மொய் விருந்து அப்படின்றத ஒரு ஃபங்க்ஷனா பத்திரிக்கை அடிச்சு எல்லாரையும் கூப்பிட்டு வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனா பெரிய ஃபங்க்ஷனா நடத்துறாங்க. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்துட்டு இப்போ நார்மலா எங்க சைடு பாத்தீங்கன்னா கல்யாணம் முடிச்சுட்டு ஒரு 3 நாளோ இல்ல ஒரு 4 நாளோ வந்துட்டு நான்வெஜ் தொட மாட்டாங்க, பத்திரிக்கை அடிச்சுட்டா நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்துக்குமே நான்வெஜ் தான் மெயினே. அது இல்லாம எல்லா விஷயத்துக்கும் ஒரே பேர் வைக்கிறாங்க வந்துட்டு இப்ப தேவை அப்படின்றாங்க. இங்க இருக்கிற எல்லா விஷயத்துக்கும், காது குத்தா இருக்கட்டும், கல்யாணமா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு ஃபங்க்ஷன்னா அதுக்கு பேர் தேவை. ஸோ மொய் விருந்து அப்படின்னு ஒன்றே நான் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. ஸோ அது எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு பார்க்கலான்னு வந்தோம். பட் வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் திருவிழா இல்லை ஒரு ஃபங்க்ஷனாகவே எப்படி இருக்கும், பாட்டு ரேடியோ செட்டு மைக் செட்லாம் வச்சுட்டு இது பண்ணிடும். ஸோ வெளியில் எங்களால் வந்துட்டு அதை கேப்சர் பண்ணிகிட்டே பேச முடியல. ஸோ இங்கே என்னென்னலாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, எப்படிலாம் ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கு அப்படின்றத வந்துட்டு நான் ஃபுல்லாக உங்களை கேப்சர் பண்ணி ஃபுல்லாக காட்டலாம் அப்படின்றதுனால தான் இங்கே வந்திருக்கோம். தோராயமாக பார்த்தீங்கன்னா ஒரு 500 kilo ஆடு வெட்டியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது என்னென்னலாம் குக் பண்ணுறாங்க, உள்ளே எப்படி அரேஞ்ச்மெண்ட்ஸு, இப்போ நாங்கள் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ளக்ஸ் எல்லாம் போட்டு இந்த ஓட்டிங் பூத் மாதிரியே வந்துட்டு வச்சு மொய் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நார்மலாக 100 ரூபா 500 ரூபா தான் நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு மொய் வச்சு பார்த்துருக்கோம், இங்கே வந்து லேக்ஸ் கணக்கில் மொய் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன ஏதுன்றது வந்துட்டு ஃபுல்லாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, அதை நான் உங்களுக்கு கேப்சர் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ வந்துச்சு ஒரு ஆடு? அந்த ஆடு மட்டும் எவ்வளோ வந்துச்சு? 26 kg. ரத்த பொரியல் போட்டி சாப்பிட்டியா? அது என்னது குண்டு குண்டா? இது பார்த்தீங்கன்னா சுண்டல், மாங்காய், கேரட்டு, போட்டி, ரத்தம் எல்லாமே போட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம காலில் பார்த்தா அந்த 500 to 600 kg மட்டன். இதுக்கப்புறமும் நம்மளால் பொறுக்க முடியாது. ஸோ இதை நான் சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன். ஓகே காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக மொய் விருந்து முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 600 kilo ஆடை வெட்டி சமைச்சு ஒரு 3000 பேர் சாப்பிட்ருப்பாங்க. நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், பட் பர்சனலாக நான் இன்றைக்கி தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ வந்து எப்படி நடக்குது என்ன ஏதுன்னு பார்க்குற வந்தபோது எத்தனை லட்சம் எத்தனை கோடி கலெக்ஷன் ஆச்சுலாம் தெரியல, பட் வந்ததுக்கு நம்ம ஒரு 15 lakhs அரௌண்ட் ஒரு 15 lakhs வந்து கவுண்ட் பண்ணோம். ஒரு 2 hours 3 hours கேப்பில் வந்துட்டு ஒரு 15 lakhs வந்து கவுண்ட் பண்ணது. எவ்வளோ கலெக்ஷன் ஆச்சு அப்படின்லாம் தெரில, பட் வந்துட்டு இது ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ இதுக்கப்புறமும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நிறைய இடத்துக்கெல்லாம் போகலாம் அப்படின்ற ஒரு பிளான்ஸ் இருக்கு. ஸோ கீப் சப்போர்ட்டிங் எஸ். ஸோ ப்ளீஸ் சரக்கர சரக்கராய் சரக்கர் வாட் எவர்